எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பிரவீன் தாட்ஸ் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். சோ உடல் வலிமையை விட மன வலிமை அப்படிங்கக்கூடியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டப்படும் போதும் நம்ம வந்து எந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போனா கூட அங்க மன வலிமை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய நார்மல் லைஃப் லீட் பண்றதா இருக்கட்டும். சோ இது சம்பந்தமான ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு பாத்திரலாம். ஒரு உலக ஒரு பைல்வான் வந்து ஒரு ஊர்ல இருந்திருக்காரு. அவரை வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாராலையுமே வந்து அவரை பீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை வந்து ரொம்ப வலுவா ஏத்தி வச்சிருக்காரு. சோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற பைல்வான்கள், மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து இவரை எப்படியாவது வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் ஒரு தடவை கூட யாராலையுமே அவரை வந்து வீழ்த்தவே முடியல. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப தெம்பா இருக்காரு. சரி, இவரை எப்படியாவது வீழ்த்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க இருக்கக்கூடிய மற்ற பைல்வான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யோசனை எடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவருக்கு ஒரு மது பழக்கத்தை மாதிரியான ஒரு கெட்ட பழக்கத்தை பழக்கி விட்டோம்னா குடிச்சிட்டு வீணா போயிருவாரு. சோ பயிற்சி ப்ராப்பரா எடுக்க மாட்டாரு. அதனால நம்ம வந்து ஈஸியா வந்து அவரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாட்டில்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி அவருக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறப்ப அவர் பாட்டில் எடுத்து அவங்க கண்ணு முன்னாடியே உடச்சிட்டு, இந்த மாதிரி நான் பழக்கம் இருந்தா இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப அவரை எப்படிதான் வீழ்த்தறது, அவரை வீழ்த்தவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ஒன்னு அறிவிக்கிறாங்க. அந்த போட்டியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த பைல்வான யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இளைஞன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த சண்டை பயிற்சி எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு. சோ அவருக்கு அதுல வந்து இந்த நியூஸ் வந்து வருது. வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவர்கிட்ட நான் அந்த பைல்வான எதிர்த்து சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்து சொல்றாப்புல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வேணாண்டா நீ போனா அந்த ஒரே அடியில் உன்னை மர்கையா பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் வந்து அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை வந்து அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, அதனால எப்படி நம்ம வந்து போனோம் அப்படின்னா நம்ம அவரை வீழ்த்திடலாம் அப்படிங்கக்கூடிய முடிவு பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சர்க்கிள்ல ஒரு 10 பேர்த்த மட்டும் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் போட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு மேட்ச்க்கு போய் நேம் கொடுத்துட்டாரு. நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறப்ப, அதாவது நாளைக்கு காலையில மேட்ச், ஸோ இன்னைக்கு காலையில என்ன பண்றாரு அப்படின்னா, இவருடைய நண்பர் ஒருத்தர், இந்த இளைஞருடைய நண்பர் ஒருத்தர் பைல்வான் வீட்டுக்கு போறாரு. பைல்வான் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டிட்டு, சார் இந்த மாதிரி மறுபடியும் வந்து நீங்க ஒரு போட்டியில கலந்துக்க போறதா கேள்விப்பட்டேன், ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ப்ரே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பிரசாதம் வந்து இந்த பைல்வான் வந்து நார்மலா வாங்கி வைக்கிறாரு. ஆனா வாங்கி வைக்கும் போது இந்த நண்பர், அந்த இளைஞருடைய நண்பர் சொல்றாரு, என்ன சார் உங்க கையெல்லாம் முன்னாடி நல்லா உடம்பு புடி மாதிரி இருக்கும், இப்ப நீங்க இந்த பிரசாதம் ஆகக்கூடியதே பாத்தீங்கன்னா கையில சில நடுக்கங்கள்லாம் இருக்கே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. பைல்வானுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம கையில நடுக்கமா அப்பெல்லாம் பாத்துட்டு, இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். என் காலையில அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் சும்மா வெளியில வந்து ஒரு கடைக்கு ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போறாரு. சோ அங்க ஒரு இந்த இளைஞனுடைய நண்பர் ஒருத்தர் பாராட்டுதல் தெரிவிக்கிறார், சார் நாளைக்கு நீங்க ஜெயிக்க போற நடக்க போற இந்த மேட்ச்ல நீங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி எல்லாம் உங்க நடை ரொம்ப கம்பீரமா இருக்குமே சார், இப்ப ஏன் சார் கொஞ்சம் சோர்வா நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேட்ட உடனே பைல்வானுக்கு தான் மேல தனக்கே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. எங்க நம்ம உண்மையாலுமே வயசாயிச்சோ, ரொம்ப ரொம்ப சோர்வா நடக்கிறோமோ, நமக்கு தான் தெரியலையோ அப்படின்னு. இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சரினு சொல்லிட்டு அன்னைக்கு மதியானம் வந்து ஒரு கடைக்கு பைல்வான் சாப்பிட போறாரு. சோ அங்க இவருடைய நண்பர் வர்றாரு. அவர் வந்து பாத்துட்டு சொல்றாரு, என்ன சார் முன்னாடி எல்லாம் உடம்பு நல்லா ஃபிட்டா கட்டுமஸ்கா வச்சிருந்தீங்க, இப்ப கொஞ்சம் உடம்பெல்லாம் நல்லா இல்ல, ஏன் சார் எதுவும் பிரச்சனையா, உங்களுக்கு எதுவும் நோய் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சோ கேட்ட உடனே பைல்வானுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், இன்னும் எல்லாரும் இப்படியே கேக்குறாங்க, நம்ம மேல நமக்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாருமே கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நமக்கு வயசாயிருச்சு, நம்மளால நடக்க முடியல, நம்மளுடைய உடல் தளர்வு ஆரம்பிச்சிருச்சு, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்த நாள் காலையில மேட்ச் நடக்குது. அவரை அறியாமையே அவருடைய உடல்ல ஒரு சோர்வை கொடுக்குது. எது கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மத்தவங்க சொன்ன கமெண்ட்ஸ் கொடுக்குது. சோ மறுபடியும் வேற வழி இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா, பைல்வான் வந்து இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவருடைய உடல் கொடுக்கக்கூடிய அந்த சோர்வின் காரணமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அவுட் ஆயிடுறாரு. சோ இப்ப இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, உடல் வலிமை எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மளுடைய மன வலிமை அப்படிங்கக்கூடியது ரொம்ப முக்கியம். புரூஸ்லி அவர்கள் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு, என்ன அப்படின்னா, விளையாட்டுக்கு கூட உங்களுடைய உடலை நீங்கள் குறை சொல்லாதீர்கள் அப்படின்னு. ஏன்னா நம்ம உடல் வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். விளையாட்டுக்கு கூட நீங்க வந்து நான் நல்லா இல்ல, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க உடல் அதுக்கு தகுந்த மாதிரிதான் மாற்றங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி புரூஸ்லி அவர்கள் வந்து ஒரு கோட்டே ஒன்னு சொல்லியிருப்பாரு. சோ அதனால என்ன அப்படின்னா, நமக்கு மன வலிமை இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் வந்து அசால்ட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால வந்து உங்களுடைய உடல் வலிமையோட சேர்த்து உங்களுடைய மன வலிமையும் வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சோ இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னா நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.